சரி விகித உணவு, பேலன்ஸ் டயட் சாப்பிடலாம். அது எப்படி சாப்பிடலாம்? பேலன்ஸ் டயட்னு ஒரு டயட்டே கிடையாது சொல்றாங்க. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், இங்க இருக்கிற முக்கோணம் மாதிரி போட்டு இது அதிகமா சாப்பிடணும், கம்மியா சாப்பிடணும், அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பார்த்தோமா, அவங்க செய்கிற வேலை, பேச்சு, செயல், எண்ணம், இதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல ஒவ்வொன்றும் கம்மியாகும், அதிகமாகும், தெரியாது. அதுதான் ஏற்கனவே வச்சிருக்கிறோம். எது பிடிச்சதோ சாப்பிடணும் வச்சிருக்கோமா. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் வேணும்னா பருப்பு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு புரோட்டீன் அதிகமா இருந்துச்சுன்னா பருப்பு சாப்பிடுறது பிடிக்காது. கார்போஹைட்ரேட் தேவைப்படுச்சுன்னா சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்கும், உருளைக்கிழங்கு பிடிக்கும். கார்போஹைட்ரேட் அதிகமாச்சுன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காது. ஸோ எது பிடிச்சதோ சாப்பிட்டீங்கன்னா இந்த சரி விகித உணவுக்கெல்லாம் நீங்க அளவெல்லாம் பார்க்க வேண்டாம். அது கரெக்டாக பார்க்க முடியாது. திருப்பதியில, திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு முறை நம்ம ப்ரோக்ராம் நடந்துச்சுங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னாச்சு, இந்த ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சோடனே ஒரு ஐயா வந்தார். ஒரு சாமி, திருப்பதி கோயிலில் சாமி. அவர் வந்துட்டு எங்கள் தெருவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒரு நாளைக்கு 3 டம்ளர் மோர் மட்டும்தான் குடிக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நீங்கள் அவசியம் வந்து பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு போனாங்க. நான் போனேன். போனதுக்கப்புறம் தெரிஞ்சது அது அவங்க அம்மா. அவங்க அம்மா ஒரு பாட்டிக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க 3 நேரமும் ஒரு நாளைக்கு 3 டம்ளர் மோர் மட்டும்தான் குடிக்கிறாங்க. நல்லா அழகாக இருக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. எப்படி முடியுது இந்த சரி விகித உணவு? சரி விகித உணவுன்னா இது கணக்கு போட்டு கணக்கு போட்டு நிறைய பேர் சாப்பிட்டு நோயோட சுற்றிட்டு இருக்கீங்களா? ஒரு 3 டம்ளர் மோர்லாம் எல்லாமே வந்துச்சா? வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. சும்மா யாரோ நான் பார்த்து வந்திருக்கேன். என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அம்மா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால ஹஸ்பண்ட் இறந்தவங்க ஷாக். அன்பா இருந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. ஷாக்ல உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு இந்த மைண்ட் நின்று போச்சு. மனசு இல்லைன்னா நைட்டு உடம்பு நோயில குணப்படுத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா? நம்மளும் எதுக்கு ஓடிட்டு இருக்கோம்? சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அப்படி எது டார்கெட்டு? நம்ம எதை கெட்டதை போடுறோம். அவளுக்கு ஓட்டம் நின்று போச்சு. ஹஸ்பண்டே போயிட்டாரு அப்படின்னு ஒன்று ஆசை, டார்கெட் எல்லாம் இல்லை போச்சு. ஒரு 3 நாள் 10 நாள் எதுவுமே சாப்பிடலையாமோ, ஆனால் நல்லா இருக்கிறாங்க. உடனே எல்லாரும் பயம் வந்துச்சு, இந்த அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட சாப்பிடுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சாப்பிடல, எனக்கு பசிக்கல வேண்டாங்கிறாங்க, ஹஸ்பண்ட் இல்லை எனக்கு பிடிக்கல வேண்டாங்கிறாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் எல்லாம் பயந்து போய் சாப்பிட நல்லா தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயம், மோர் கொடுத்துருக்காங்க. அம்மா இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, தொந்தரவு பண்றாங்களேன்னு சொல்லி ஒரு மோர் வாய் குடிச்சிட்டு போதுமா, திருப்தியா போன வச்சுட்டாங்களாமா. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி இந்த அம்மா மோர் மட்டும் தான் குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3 டம்ளர் மோர் மட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக குடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, 3 டம்ளர் மோர்ல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல், விட்டமின் இருக்கா இல்லையா? ப்ரூவ் பண்ண முடியுதா இல்லையா? சோ நீங்க புரிஞ்சுக்கங்க, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது C6H12O6 குளுக்கோஸ். புரோட்டீன் என்ன? சாரி, புரோட்டீன் என்ன? கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், 4 சேர்த்த புரோட்டீன். ஃபேட் என்ன? CN H2N plus 1 COH. ஸோ எல்லாமே கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். இதுக்குள்ளே தான் நடக்கும், வேற எங்கேயும் போகாது. பயோ கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா உடம்பு இருக்கிற அத்தனை உறுப்புகளும் ஒன்று தான், அத்தனை செல்லு ஒன்று தான், அத்தனை புரோட்டீன், விட்டமின், மினரல் எல்லாம் ஒன்று தான். கொஞ்சம் 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 அச்சு இது மாறி இருக்கும். இது காற்றுலேயே ரிசீவ் பண்ணிக்கும். எல்லாமே காற்றுல இருக்குது. ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் எல்லாமே காற்றுல இருக்குது. மூச்சு பயிற்சி ஒழுங்காக பண்ணிட்டு சும்மா இருந்தாலே சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம். ஸோ எல்லாமே இருக்குங்க நம்ம உடம்புல, எல்லாமே ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாரும் சரிவிகளெல்லாம் கணக்கு போட்டு சாப்பிட வேண்டாம். எது பிடிச்சிருக்கோம் சாப்பிடுங்க. அதனால் இனிமேல் உட்காந்துட்டு லிஸ்டெல்லாம் போட்டு எதுவும் பயப்பட வேண்டாம். எதுக்கு இதை சொல்றேன்னா, இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பயம் வந்துடும். இன்னைக்கு புரோட்டீன் சாப்பிடலையோ, வேணும்னா கேட்கும், வேண்டாட்டி கேட்காது.